ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு சைடிஷான கொடைக்கானல் மலைப்பூண்டு சட்னி தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு பாருங்கள், நீங்கள் தேவையான அளவு இந்த கொடைக்கானல் மலைப்பூண்டு எடுத்துக்கோங்க. அஞ்சாறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன பீஸ் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, உப்பு, இதுக்கு நல்லெண்ணெய் தான் தேவை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம இந்த பூண்டை வந்து உளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மலைப்பூண்டை வந்து நல்லா உளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு, தோல் இல்லாமல். இப்போ வந்து நம்ம சட்னி அரைக்க போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் காஞ்சோடனே இந்த பூண்டை சேர்த்திக்கோங்க. சேர்த்து இந்த பூண்டை நல்லா வதக்கணும். இந்த பூண்டு கூட இந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட இந்த சின்ன பீஸ் புளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய் இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம பூண்டு வதக்கின அதே கடாயில் அங்கே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிப்பு தாளிச்சுக்கலாம். பாயில் காஞ்சிருச்சு, இந்த கடுகும் உளுந்த பருப்பும் நம்ம சேர்த்து தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம அந்த சட்னியில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த கொடைக்கானல் மலைப்பூண்டு சட்னி ரெடி ஆயிருச்சு. வாரத்தில் ஒரு நாள் இது செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள், ஏன்னா பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.